குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், திருப்பரங்குன்றம். இது வந்து முழுக்க முழுக்க முருகனுக்கு சொந்தமான மலை. இடைக்காலத்தில் படையெடுப்பின் காரணமாக மேலே காசி விஸ்வநாதர் கோயில், விசாலாட்சி கோயில், கார்த்திகை தீபஸ்தம்பம் இவைகளெல்லாம் இருக்கிறது, நெல்லித்தோப்பு இருக்கிறது. இந்த பலத்துக்குண்டான தல விருட்சம் மேலே இருக்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த இடம். இடைக்காலத்தில் இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் பொழுது அந்த இடத்துல ஒரு தர்கா உருவாக்கப்பட்டது. அது 1950 வாக்கில் வெறும் 32 சென்ட் தான் அவங்களுக்கு உரியது. அவங்களை வெட்டி புதைச்ச இடம் அப்படிங்கிறதுனால அந்த மேலே வந்து அவர்களுடைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருந்தது. அது அவங்க தர்கா வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் எந்த எதிர்ப்பும் இல்லை. இப்போ இந்த உள்ளூர் முஸ்லீம்கள் யாரும் இதை எதிர்க்கிறது இல்லை. சமீப காலமாக பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா PSI தடை செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய அரசியல் அமைப்பான SDBI மூலமாக அவங்களை தடை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவான இமாம்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல, இங்க இருக்கக்கூடிய தர்காக்கள்ல, மஸ்ஜித்துகள்ல அவங்கதான் பொறுப்புல இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த இது வந்து சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்ற மலை கந்தர் மலை அல்ல, இது சிக்கந்தர் மலை. இந்த மலை மேல ஏறத்தாழ அந்த நெல்லித்தோப்பு முழுவதும், அதே போல இந்த மலை முழுவதுமே எங்களுக்கு சொந்தம் என்கிற அடிப்படையிலே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நாங்க தான் வழிவிட்டோம். இந்த மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய திருவிழா காலங்களிலே அங்கே தொழுகை நடத்துவார்கள். ஒரு அரை மணி நேரம் தொழுகை நடத்தினா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைதான். ஆனா இப்ப ஒவ்வொரு மாதந்தோறும் அங்கே கூட்டங்களை நடத்துவது, வெளி மாநிலத்திலிருந்து உள்ளூர் முஸ்லீம் யாரும் பங்கெடுத்துக்கிறது இல்லை. பீகார்ல இருந்து, கேரளால இருந்து, அங்கிருந்து இங்கிருந்தெல்லாம் வந்து மேலே ரகசியமாக அவர்கள் ஏதேதோ கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்க 2013 மேல வந்து சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டது, அந்த வழக்கு விசாரணை அதெல்லாம் நிலுவையில் இருக்கு. இப்ப கடந்த ஆண்டுல அங்க இருக்கக்கூடிய அந்த இது மேல ஒரு பச்சை பெயிண்ட் எல்லாம் மேல ஊத்தி விட்டு ஒரு பெரிய தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த அற்புதமான திருப்பரங்குன்றம் மலை, இந்த குமரன் குடியிருக்கும் அற்புதமான இந்த மலையை, இதை வந்து கந்தர் மலை அல்ல, இது சிக்கந்தர் மலை, மேலே தர்கா எங்களுக்கு உரியது அப்படின்னு ஒரு பதட்டத்தை வெளியில இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இமாம்களின் துணையோடு, அல்லது இங்க இருக்கக்கூடிய அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அது தடை செய்யப்பட்டுட்டாங்க, ஆனாலும் SDBI ஒரு அரசியல் அமைப்பா இயங்குது, இங்க இருக்கிற ஜமாத் எல்லாம் அவங்க ஏற்கனவே கைப்பற்றி வச்சிருக்காங்க, உள்ளூர் முஸ்லீம்கள் யாருமே இதுல ஆர்வம் காட்டல, அவங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட இதுல எந்த மோதலும் இல்லை, இதுல மத பிரச்சனையும் இல்லை. இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை தான். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் தான். சமீபத்துல தொழுகை நடத்தக்கூடிய பிரச்சனையில இவங்கதான் வந்து அங்க ஒரு அறிவிப்பு பலகை வைக்கிறாங்க, இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் அதை கூட அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அதை அவங்க அகற்றி இருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு இப்பொழுது நிலுவையிலே இருக்கிறது. எனவே இந்த திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை ஒவ்வொரு முருக பக்தருக்கும் இருக்கிறது. ஏற்கனவே மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பல நேரங்களில் இடையூறு இருக்கு, தடை விதிக்கிறாங்க. ஆனா இன்னும் மலை உச்சியில விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அங்கே காட்டிய தீபஸ்தம்பத்துல நம்மளால தீபம் ஏற்ற முடியல. சும்மா வெளியில எங்காவது ஏத்துறாங்க, அவ்வளவுதான். திருப்பரங்குன்றத்துல மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு உள்ளூர் முஸ்லீம்களும் ஆதரவு தான். இந்த வெளியூர் இருந்து வர்றவங்க தான் இங்க இந்த கலவரத்தை, இந்த தகராறு எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அறநிலையத்துறை இந்த கோயில் சொத்தை பாதுகாக்க, திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க, இது சிக்கந்தர் மலை அல்ல, இது கந்தர் மலை என்பதை நிலைநாட்ட அறநிலையத்துறை, இது அறநிலையத்துறையுடைய சொத்துன்னு வேற மார்கட்டிக்கிறாங்க. எங்கு ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் மீட்போம் எங்கள் அரசின் சாதனைன்னு சேகர் பாபு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு முறை சேகர் பாபு இங்க வரணும், வந்து பார்த்து இந்த சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும், இங்கே முருகபக்தருடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். அந்த கோரிக்கையை, அந்த வேண்டுகோளை இப்பொழுது நாங்கள் இந்த ஆணையரிடத்திலே நாங்கள் கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கிறோம். இவர் மூலமாக முதலமைச்சருடைய கவனம், அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கெல்லாம் எடுத்துச் செல்கிறோம். தொடர்ந்து ஜனநாயக அறவழி சட்ட போராட்டங்களை இந்து மக்கள் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.